கடவுள் என்னை காப்பாத்துவாரு. புட்டாவான் சிவனியில ஒண்ணு, நான் தூண்லயும் இருப்பேன் துரும்புலயும் இருப்பேன். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் வித் அபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அவசரமான சுச்சுவேஷன்லயோ இல்ல ஆபத்தான சுச்சுவேஷன்லயோ நம்மளுக்கு யாரு உதவி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்னன்னா, ஒரு பீச், கடற்கரை. அந்த கடற்கரை ஓரத்தில் நிறைய சுண்டல் விற்கிறவங்க, ஐஸ்கிரீம் விற்கிறவங்க, ஐஸ் விற்கிறவங்க, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே இருக்கும் பொழுது, அங்கே ரெகுலராக விற்றுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க இல்லைங்களா. அது மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு அங்கே சுண்டல் விற்கிறவங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் இவங்கெல்லாம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போது என்ன பண்ணணுன்னா, ஒரு நாள் ஒரு ஈவினிங் டைமு அப்படியே வானம் எல்லாம் இருட்டாக ஆக ஆரம்பிச்சது. இருட்டாக ஆன உடனே அந்த சுண்டல் வியாபாரி இருக்கிறார் இல்லைங்களா, அவங்களுடைய ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, வாட போகலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், என்னன்னு தெரியல, வானம்லாம் அப்படியே கருக்கள் எடுத்துருச்சு, நம்ம ஏதோ மழை வர மாதிரி இருக்கு, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களாம். அதுக்கு அந்த சுண்டல் வியாபாரி சொன்னாராம், நீ வேணா பட, பயணாங்கோழி மாதிரி இருந்துட்டுருக்க, வானம் வந்து மேகமாக இருந்து இதுக்கே பயந்துட்டு போகிறேன், நானும் வரல, நான் என்ன வியாபாரம் பண்ணிட்டு தான் வருவேன், நீ வேணா போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவன் என்ன பண்ணிட்டானா, நீ வந்தாவா வரட்டி போட, நான் போகிறேன் சாமி, நான் முன்னாடியே போயிடுவேன், நம்மளால உங்களை நான் இருக்க மாட்டேன்ட்டு போயிட்டானாம். அப்புறம் என்ன பண்ணா, திரும்பவும் உட்காந்து சுண்டல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலாம். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே காத்து வீசுனுதான், சொல 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 சொல்லணும், அப்படியே காத்து வீசுனுதான். காத்து வீசும் போது அப்படியே அவங்க இருக்கிற மரம் அது இது குடி எல்லாமே அப்படியே பார்க்கும் பொழுது, அப்படியே இப்போ தென்னை மரம்லாம் அப்படியே புயல் அடிச்சதுன்னா பாருங்க, காத்து வரும் பொழுது அப்படியே ஆடும், சொல்ல சொல்ல சொல்லணும், அப்படியே தென்னை மரமே ஆடும், அந்த கீழே இருக்கிற தண்டே வந்து அப்படியே இது ஆடும், அந்த மரமே அப்படி ஆடுனுச்சான், பயங்கரமாக அப்படியே ஆடுனுதான். அது மாதிரி ஆடும்பொழுது என்ன பண்ணாங்களாம், அவன் சுண்டல் வியாபாரி ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லைங்களா, அவன் இன்னொரு சுண்டல் வியாபாரியோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் என்ன சொன்னாரான், ஏய் வாட போயிடலாம், திரும்பவும் அப்புறம் அவனாம் முன்னாடியே போயிட்டான், நீ வரவே இல்லை, வாட நம்ம இப்பயாவது போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டானான். அவன் என்ன பண்ணானா, ஏய் பட, நானும் வரமாட்டேன் போ, சும்மா பயந்தாங்கோழியாக இருக்கிறீங்க, இன்னும் நேரமே இருக்குது, இது சும்மா காத்தடிக்குது, இதுக்கு போய் பயந்துட்டு போகிறீங்க, நீ போகிறத இருந்தால் போ, என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தானா. அவனும் போயிட்டானா, நீ வந்தாவோ ரெடி படம், நான் போகிறேன் போ அப்படின்னு போயிட்டானா. திரும்ப என்ன பண்ணானா, திரும்பவும் சுண்டல் 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 சுண்டல்னு வித்துட்டு இருந்தானா. ஜனங்கள்லாம் மக்கள்லாம் இந்த இதெல்லாம் வரும்பொழுது அப்படியே ஒவ்வொருத்தரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம் வீட்டுக்கு. சும்மா அங்கங்கே கொஞ்சம் பேர் தான் அப்படியே இருக்காங்க, கிளம்பலாம் அப்படின்னு அப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ திரும்ப என்ன பண்ணணுதான், அப்படியே கடலில் அலை வரும் இல்லைங்களா, எப்படி வரும் அது அப்படியே வேகமாக மேலே அப்படி எழும்பி அப்படி கீழே வந்து அப்படி கடல்ல அப்படி உள் வாங்குதுங்களாம். அப்போ ஜனங்கள்லாம் ஏதோ ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்களாம். அப்போ என்ன பண்ணாங்களாம், அந்த சுண்டல் வியாபாரி இருக்கிறார் இல்லைங்களா, அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணனா, ஏ வாட போயிடலாம், எல்லாருமே போயிட்டாங்களே, பாரு கடல் அலையே உள் வாங்கிருச்சு, இதுக்கு மேலே என்னால்லாம் நான் உன் பேச்சை கேட்டு நானும் இங்கே இருக்க மாட்டேன், நானும் கிளம்புறேன், நீ வந்தாவா வராட்டி போட வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அதுக்கு சுண்டல் வியாபாரி சொன்னாராம், ஏ எல்லாம் பயந்தாங்கோழியாக இருக்கிறீங்க, நீங்கள் வேணா போ, என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்ட்டு சுண்டல் வியாபாரி உட்காந்துருந்தாராம். அப்புறம் திரும்ப என்ன பண்ணாராம், அந்த சுண்டல் விற்கிறவர் என்ன சொன்னாராம், நீ வேணா போகிறதா இருந்தால் போட, என்னை வந்து கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு உட்காந்துருந்தானாம். அவனும் என்ன பண்ணிட்டான், நீ எப்படியோ உட்காந்துரு, நான் பேசாமல் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டானான். திரும்ப அலெல்லாம் வந்து மக்கள் பாதி பேர் அந்த அலை அடித்து கரைக்கு வந்துருச்சு, அந்த தண்ணியெல்லாம் அலை வந்த உடனே அந்த கரை ஓரத்தில் நின்றுட்டு இருப்பாங்களோ அவங்கள பாதி பேர்த்த இழுத்துட்டு போயிடுச்சு. அப்போ அங்கேருந்து கப்பல் ஓட்டிகள் நிறைய ஹெல்ப்பரெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க எல்லாத்தையும் இந்த கடல்ல இழுத்துட்டு போறவங்களை போய் அந்த கப்பல் ஓட்டிகள்லாம் போய் அவங்கள காப்பாத்துறாங்க. அப்ப என்ன என்ன சொல்றாங்க, ஏப்பா எல்லாம் இப்படி அலையில அடிச்சுட்டு போறாங்க காப்பாத்திட்டு இருக்கிறோம், நீ அப்பா இன்னும் உட்காந்துட்டு இருக்கிற, கிளம்பப்பா அப்படின்னாங்களாம். அப்ப இவன் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்கண்ணா நீங்க வேற எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க போய் மக்களை காப்பாத்துவாங்க, நீங்க போய் மக்களை காப்பாத்துங்க, என்னைய கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னா. ஏன் அப்படின்னா அவன் ஏன் ஒவ்வொரு டைமும் கடவுள் பாத்துக்குவாரு கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னு சுண்டல்காரர் சொல்றாருன்னா, கடவுள் மேல அவ்வளவு பக்தியும் அவரு ஒரு அளவு கடந்த ஒரு பக்தி வச்சிருப்பாராம். அதனால எப்ப பார்த்தாலுமே எதுக்கு எடுத்தாலுமே கடவுள் காப்பாத்துவாரு கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப என்ன பண்ணுறதுன்னா, அந்த கப்பல் ஒட்டிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் மக்களை காப்பாத்திட்டாங்க, அவங்களும் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க, நீயும் உட்காருப்பா நான் கூட்டிகிட்டு போய் இந்த ஜனங்களோட போய் நான் உள்ள வெளியில் போய் கடலை தாண்டி ஊருக்குள்ள விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பயும் அவங்க வரல. அப்ப ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, கடல்ல அங்க இருந்தவங்க ஜனங்க எல்லாம் வெளியில கிளம்பிட்டாங்க, பாதி மக்களை வந்து அந்த கப்பல் ஒட்டிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து காப்பாத்திட்டாங்க அந்த மக்களை. இவன் என்ன பண்ணிட்டா, கடவுள் காப்பாத்துவாரு கடவுள் காப்பாத்துவாரு உட்காந்துட்டே இருந்தான். கடைசியா அலை வந்து அடிச்சு ஆளை இழுத்துட்டு போயிடுச்சு. அப்ப வந்து அந்த கடல் அலை வந்து இவனை அடிச்சுட்டு போயிருச்சு. கடல் அலை வந்து அந்த சுண்டல்காரனை இழுத்துட்டு போயிருச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், இறந்துட்டான். இறந்த உடனே என்ன பண்ணா, என்ன பண்ணுவாங்க எல்லாரும், வானத்துக்கு தான் போவோம். அப்போ என்ன பண்ணிட்டான், வானத்துக்கு போயிட்டான். நம்ம எல்லாருமே இறந்தா வானத்துக்கு போகிற மாதிரி அவனும் சுண்டல்காரன் வானத்துக்கு போயிட்டான். போயிட்டு என்ன பண்ணார், கடவுளை சந்திச்சாரோ. போனதுமே நிலனை எவ்வளோ கும்பிட்டேன், இவனை எவ்வளோ தினமும் நான் கற்பூரம் போட்டு போட்டு கும்பிட்டேனே கடவுளே, இப்படி என்னை இறக்க வச்சுட்டே இதுதான் வேண்டினதுக்கு நீங்கள் செஞ்ச பலனா அப்படின்னு போய் கேட்டானா. உடனே கடவுள் அமைதியாக நின்னாராம். நான் பேச கேட்டுகிட்டே இருக்கிறேன், நீங்கள் பேச நின்றுட்டே இருக்கிறீங்க, எல்லாரும் அவனும் பயந்து போனால் நான் என் கடவுள் காப்பாத்துவாரு கடவுள் காப்பாத்துவாருன்னு உட்காந்துருக்குறேன், நீங்கள் பேசாமல் என்ன இப்படி பண்ணிட்டீங்க. அவங்க முன்னாடி எவ்வளோ நம்பிக்கையாக உங்களை சொன்னேன் நான், கடைசியில் என் உயிரை இது பண்ணிட்டு என்னை வானத்து கூப்பிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஸ்டாப் பண்ணினான். கடவுள் என்ன பண்ணாரு, திரும்பவும் அப்படியே கோவத்தை அடக்கிக்கிட்டு அப்படியே இப்படியே நின்னாவான். உடனே என்ன பண்ணான்னு, திரும்ப அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் கடவுளே, நான் தான் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, என்னை ஏன் வந்து இறக்க வச்சிங்க, என்னை ஏன் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, என்னை வாழ வைக்க வேண்டியதானே, நான் உங்களை கூப்பிட்டதுக்கு இதுதான் எனக்கு பலனா அப்படின்னு கேட்டானா அவன் சுண்டல்காரன். கடவுள் ரொம்ப கோபத்தை அடக்கிட்டு வச்சிருந்தான். வா அப்படின்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டாராம் அப்படி செவனிலே, லூசானியே இல்லை நான் கேட்குற லூசானியே, நான் தான் வந்து பல மனித ரூபத்தில் உன்னை காப்பாற்று வந்தேன், எத்தனையோ பேர் பாப்பா போகலாம் போகலான்னாங்க, கடைசியாக வந்து பல பிரச்சனைக்கு அப்புறம் கப்பல் ஓட்டிகள்லாம் வந்தாங்க, வாப்பா உன்னை கூட்டிகிட்டு போய் நான் போய் நான் உன்னை பாதுகாப்பான இடத்துல விடுறேன்னாங்க, கடவுளை காப்பாற்றுவார் கடவுளை காப்பாற்றுவார்னு உட்காந்துருக்கேன், நான் என்ன நேர்லேயே வந்து காப்பாற்றுனா அப்படின்னு அப்படியே விட்டாராம் செவனிலே. உடனே என்ன பண்ணிட்டான்னா, ரொம்ப சாக்காயிட்டான் அவன். அப்போதான் கடவுள் சொன்னாராம், எப்பயுமே நான் நேரில் வந்து காப்பாற்றுன்னு நினைக்காத, நான் வந்து தூண்லேயும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும், அதுதான் நான் மனித ரூபத்தில் வந்து நான் காப்பாற்ற வந்தேன், அப்பயே புரிஞ்சிருக்க வேணாமா, கடவுள் தான் நம்ம வந்திருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாராம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கடவுள் வந்து நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கும் பொழுதோ நம்ம வந்து யாரும் வந்து நம்ம காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, கடவுள் தான் நம்முடைய மனிதர்களுடைய ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுறாரு, நம்ம வந்து கடவுளே காப்பாற்றுவார் நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓ ஒரு ஒரு அவசரத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வராங்க அப்படின்னா, ஓ கடவுள் தான் இவங்க ரூபத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.